हाई फ्रेंड्स नम इनकी वीडियो बेलफुल सिक्स इंच मॉडल 8.5 केज इतना कंप्लेंट नम्बर एपी करेक्ट पड़ना अभी पांग मिशन आन पड़े आन पड़े 30 मिनट्स वे नम्बर एक्स्ट्रा वाणी वेकल कमी वाणी वेकल 30 मिनट्स वे शॉट कुछ डोर लॉक पिन टोल वेले तीट ना ये काम कर தண்ணி உள்ள வந்துட்டு இருக்கு பாருங்க இந்த மிஷினை பாத்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் இருக்கு செப்பரேட்டா தனியா வேணாலும் இருக்கு இந்த மிஷின் வந்து உங்களுக்கு ரன் ஆகையில ஸ்பின் ஓடையில எந்த ஒரு நாய்ஸ்மே இருக்காது சவுண்ட் இல்லாம சைலண்டா ஓடும் இது 8.5 kg இது இது வந்து டோர் லாக்லாம் பாத்தீங்கன்னா எல்லா மிஷின்லயும் ஒரு 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் 3 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஓபன் ஆகும் இது நம்ம வந்து பாஸ் பண்ணோம் அப்படினாலே உங்களுக்கு डायरेक्टली டோர் லாக் ஓபன் ஆகும் டக்னு ஒரு சவுண்ட் கேக்கும் டோர் லாக் லாக் ஓபன் ஆயிடும் நம்ம உடனே துணி வேணாலும் வெளிய எடுக்கறனாலும் எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா எல்லா தனித்தனி ஆப்ஷன் இருக்கு ரிங்ஸ் டெம்பரேச்சர் ஸ்பின் இது எதுக்கு வேணுமோ நம்ம தனித்தனியா வைக்கிற மாதிரி இருக்கு இப்போ இது என்ன கம்ப்ளைன்ட் மட்டும் பாருங்க இது FE அப்படிங்கற ஒரு எரர் கோட் காமிக்கும் அது என்ன பண்ணா எப்படி கரெக்ட் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கறத வீடியோல பாருங்க पाती वाश् पड़के ड्रम्स पांग वाश् पड़क मिशन वाश आई उ टमिंग कुे मुझे इन एफ्इन काम की पांग एफ्इ अभी सिंपल काम की मिशन वो आन आगे मिशन रोटेट आगाम अब निका अतं लफ्टेमें ओडल ओके नम टाप ओपन पड़ला नम टाप ओपन पड़ा एल मिशन मोदे तरह स्टोन पाती पकटर लेवल सेन्सार इतना सेन्सार नम्बर चेंज पड़ी पाकल आलटर्नेटिव वे सेन्सार वेले अब पाक वेलफुल सेन्सार उ क डिमांड मार्केट वे कंपनी आर्डर पड़ा वन मंतवें नम आलटर्नेटिव पड़ला अभी मट पाक इत पाती आईपी सेन्सार सेम मॉडल आना इतना विद्यासम पाती इत वो सईसा अब वो चिना सईसा नम्बर वो चेंज पड़ी पाकल उ मिशन रन आगे पाकल நாம சேஞ்ச் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல மிஷினை வந்து ஆஃப் பண்ணிரலாம் ஆஃப் பண்ணியாச்சு உடனே டோர் லாக் ஓபன் ஆயிடுச்சு நம்ம திறக்கறதுக்கு கூட திறந்து பாத்துக்கலாம் திறந்தாச்சு உள்ள பாத்தீங்கன்னா தண்ணி இருக்கு உள்ள தண்ணியோட இருக்கு நாம எப்போ இது மிஷின்ல வேலை செஞ்சாலும் ब्लैक बॉक्स वयरे वो रिमूव पड़ो रिमूव पड़क नम्बर वेले वाटर लेवल सेन्सारो ओसुद इतना सेन्स पड़ी को अभी लीक उ सेन्स पड़ी को
இதை எடுத்துட்டேன். இதுக்கு இதுக்கும் இது சின்ன சின்னதாக இருக்குது, இது பெருசாக இருக்குது, அது விஷயம் கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் இருக்கும், அந்த நம்பராக இருந்தால் தான் மேட்ச் ஆகும். ஆனால் இது வேறு நம்பர், இது வேறு நம்பர் தான். அது நம்ம இது ஐஏபி ஓடது, இது ஐஏபி ஃப்ரண்ட் ரோடு 5.5 kg ஓடுது. இதை நம்ம இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம், இது எப்படி வேலை செய்யுதாங்கிறத பாருங்கள். நான் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனால் இந்த கிளாம்ப்லாம் இதை வைக்க முடியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் எதாவது பண்ணணும், டேக் டை மாதிரி போட்டு கட்டி விட்றலாம். சரி, நம்ம இப்போ வந்து மிஷின் ஆன் ஆகுதா ரன் ஆகுதா, அந்த எஃப்இங்கிறது உங்களுக்கு கம்ப்ளைண்ட் அரெஸ்ட் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் மிஷின் ஆன் பண்ணிட்டேன், அந்த 30ங்கிற ஆப்ஷன் இருக்குது, ஸ்டார்ட் கொடுத்துட்டேன், டோர் லாக் ஆகிடுச்சு. இப்போ வந்து உடனே வேலை செய்தது எப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே வந்து ஆல்ரெடி தண்ணி எடுத்துக்கிச்சு, அந்த தண்ணி வந்து வெளியில் போகாமல் அப்படியே இருக்குது. அதனால அந்த சென்சார் கரெக்டாக வேலை செய்கிறதுனால, ப்ரெஸ் சென்சார் கரெக்டாக வேலை செய்கிறதுனால உங்களுக்கு மிஷின் ரன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ டைமிங் குறையுதான்னு பார்க்கலாம். பண்ணிட்டுருக்கு, வாஷ் பண்ணுறப்போ அது சவுண்டே கேட்காது, அந்த மோட்டரோட சவுண்டே இருக்காது, சைலண்ட்டாக கேட்கும் அது. இது மிஷின் வந்து 8.5 kg, இது நல்ல பெரிய சைஸ் தான். அது உங்களுக்கு மோட்டர் ஓடுது, லெஃப்ட் ரைட் ஓடிட்டுருக்கு. ஓடுறப்போ உங்களுக்கு வந்து சவுண்டே கிடையாது, நாய்ஸ் எல்லாம் ஓடிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வால்வ் இருக்கும், இன்லெட் வால்வ் ரெண்டு இருக்கும். இப்போ பாருங்கள், டைமிங் குறைய ஆரம்பிச்சிருச்சு, சென்சார் வந்து கரெக்டாக வேலை செய்யுது. கரெக்டாக வேலை செய்யலாம், உங்களுக்கு வந்து அது கரெக்டாக 30லேயே நின்றுச்சு, எஃப்இன் எரர் காமிச்சிது. இப்போ டைமிங் குறைஞ்சிருச்சு, இப்போ 29ல் காமிக்குது, மேக்ஸிமம் டைம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, சென்சார் பக்காவாக இருக்குது. நம்ம ஆல்டர்னேட்டிவ், நம்ம இது தான் போட்டாகணும், மேட்சாக இது தான் போடணும் அப்படிங்கிறது கிடையாது. அதுக்கு வந்து எது ஆல்டர்னேட்டிவ் கிடைக்குதோ நம்ம அதை போட்டு மிஷினை ரன் பண்ணலாம். அது கரெக்டாக அந்த ஆர்ம்ஸ் கரெக்டாக இருந்தால் ஓகே, அது கரெக்டாக வேலை செய்யுது. டைம் குறைஞ்சிச்சு பாருங்க, இப்போ குறையுது. பாருங்க, வாஷ் பண்ணிடுச்சு, 10 செகண்டில் இருக்குது, 10 மினிட்ஸில் இருக்குது. இப்போ தண்ணி உங்களுக்கு அவுட்டர் தண்ணி வெளில போயிட்டுருக்குது, தண்ணி வெளில போகுது. வெயில் அதிகமாக இருக்கிறனால நல்லா ஃபர்ஸ்ட் தெரியல. அது தண்ணி வெளில போயிடுச்சு, இனி ஸ்பின் ஆக ஆரம்பிச்சிடும். அது இப்போ வந்து ஸ்பின் ஆகிறது பார்த்தா உங்களுக்கு சவுண்டே கேட்காது, ரொம்ப சைலண்ட்டாக தான் ஓடுது. இது இன்வெர்ட்டர் கிடையாது, ஆர்டினரி தான். அது மோட்டர் பெல்ட் போட்டு யூஸ் பண்ணுறதா, அது சைலண்ட்டாக ஓடுது. பாருங்கள், ஒரு ஐபி
வேறு எந்த பிராண்டாக இருந்தாலும் உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ஐபிலாம் வந்து சவுண்ட் அதிகமாக கேட்கும், இது சவுண்டே கேட்காம சைலண்ட்டாக ஓடிட்டுருக்கு. நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுது இப்போ. இது வந்து 1200 RPM. இது பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க, 1200 RPM. இது நல்லா ஃபாஸ்ட்டாக ஓடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு நாளும் ஒரு சில கம்ப்ளைண்ட்டோட வீடியோ போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.